வேந்தர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆரோக்கியம் நம் கையில். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய யோகா. பொதுவாகவே மூட்டு வலி எதனால் வருகின்றது, அதற்கு என்ன ஒரு ரெமடி? இப்போ நம்ம பொதுவாகவே அதிகமாக உணவு உட்கொள்கின்றோம், எந்த ஒரு பயிற்சியை எடுக்கலை. அப்போ உடல் பருமனாகும் பொழுது, தசைகள் அதிகமாகும் பொழுது மூட்டு வலி ஏற்படும். இப்போ பாருங்கள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டையும் அந்த இரண்டு பாதங்கள் மூட்டுகள் தான் தாங்கி நிற்கின்றன. அப்போது அளவுக்கு அதிகமான எடை வரும்பொழுது மூட்டு வலி ஏற்படுகின்றது. நாம் எடுக்கக்கூடிய உணவு, சில நபர்கள் ஃபேக்ட்ரியில் தொடர்ந்து 8 மணி நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய நிலையாக இருக்கும். இப்போ பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காலை முதல் மாலை வரை அவங்க நடந்துக்கிட்டே இருக்கணும், நின்று தான் அவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ அப்போ நமது வேலையின் தன்மையின் காரணமாக அதிகமான ஒரு பளு நம்ம மூட்டுக்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. மூட்டு சவ்வுகளில் வீக்கம் ஏற்படும். அதுக்குள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் சரியான லெவலில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருப்பதற்கு இந்த மாதிரி காரணங்கள் ஏற்படுகின்றன. நமது நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, நாம் எடுக்கக்கூடிய உணவு, நம்ம உடலுக்கு பயிற்சி செய்யாத நிலை. இப்போ பகலில் நிறைய நபர்கள் அதிகமாக தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பகலில் தூங்கும் பொழுது என்ன ஆகுனா, நம்ம ஜாயிண்ட்டுகளில் உள்ளே இருக்கக்கூடிய சவ்வுகளில் அந்த இயக்கம், இரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்காது. அப்போ உடல் பருமன் ஆயிரும். அதுவும் மூட்டு வலிக்கு ஒரு காரணம். நாம் எடுக்கக்கூடிய உணவு, கிழங்கு வகைகள் அதிகமாக உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வாயு தொந்தரவு காரணமாக மூட்டு சவ்வுகளில் ஒரு பெயின் ஏற்படும். அது நாளாக நாளாக முடக்கு வாதமாக மாறிவிடுகின்றது. இப்போ இதெல்லாம் கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரெமடி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பயிற்சி, உட்கட்ட ஆசனம். இந்த ஆசனத்தின் மூலமாக நம்ம மூட்டுக்கள், மூட்டு எலும்பு, மூட்டு சவ்வுகள் மிகச்சிறப்பாக இயங்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளியில் அந்த காலத்தில் குருகுல கல்வியில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா அந்த உட்கட்ட ஆசனத்தை தான் பண்ண வைப்பாங்க. எதற்கு அப்படின்னா, அவர்களுக்கு ஆசனம் செய்து மூட்டு சவ்வுகளும் நன்றாக இயங்கும், ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும், அதேபோல் மூளை செயல்களும் நன்றாக இயங்கும். அப்போ இந்த உட்கட்ட ஆசனத்தின் மூலமாக மிக அற்புதமான பலனை அடையலாம். நேர்களே, இன்றைக்கு நிறைய நபர்கள் வாக்கிங் போகிறாங்க, தவறு கிடையாது. வாக்கிங்ட்டு போவாங்க, வெளியே போனோடனே நண்பர்களை பார்த்தோன்னா டாக்கிங் ஆயிரும், அப்புறம் ஈட்டிங் ஆயிரும், அதாவது சாப்பிட்டுட்டே பேசலான்ட்டு. வீட்டுக்கு வந்தோடனே ஸ்லீப்பிங் ஆயிரும், பார்த்திங்கன்னா உடல் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த உட்கட்ட ஆசனத்தை 1 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 60 வினாடிகள். அப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 2 நிமிடம் அந்த உட்கட்ட ஆசனத்தில் இருந்துட்டீங்கன்னா, 3 மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா அந்த உடலுக்கு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் என்ன வலு கிடைக்குதோ அந்த நிலை, அந்த பெனிஃபிட் இந்த ஆசனத்தில் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேரமின்மை, இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிடணும். 1 நிமிடத்தில் நம்ம மூட்டுக்கள் திடமாக வளமாக இயங்கும். இது வந்து மூட்டு வலி உள்ளவர்கள் மட்டும் செய்யக்கூடியதல்ல, எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ வயதானாலும் நம்ம மூட்டுகள் நன்றாக இருக்கணும். மூட்டு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி போயிடவே கூடாது. அப்போ உங்களை நாடி எளிமையான ஒரு ஆசனம் வருகின்றது. இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். நேர்களே, இப்பொழுது உட்கட்ட ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, உட்கட்ட ஆசனம் இது வந்து நின்ற நிலையில் இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம். ஒவ்வொரு நிலையை பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும், கண்களை மூடிக்கோங்க. மனதுனால் வலது கால் இடது கால் ரெண்டு பகுதிக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். நமது மனசினால் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் 1 அடி முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து போல் மெதுவாக வாங்க கீழே. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக நேராக வந்துடுங்க. பொறுமையாக கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் ஒரு மணி பண்ண போகிறாங்க. கைகளை பொறுமையாக முன்னாடி வச்சுக்கோங்க 1 அடியில். இப்போ மெதுவாக ஒரு நாற்காலியில் அமர்றது போல் ஸ்லோவாக வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக நேராக வந்துடுங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடி கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இப்போ நம்ம உட்கட்ட ஆசனம் பார்த்தோம். மிக எளிமையான ஆசனம் பாருங்கள். நம்ம கையில் தான் ஆரோக்கியமே இருக்கின்றது, நமது மனதில் ஆரோக்கியம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்திற்காக ஒரு 2 நிமிடங்கள் காலை மாலை இந்த உட்கட்ட ஆசனத்தை பயிற்சி பண்ணிடுங்க. மிக எளிமையான ஆசனம். ஒவ்வொரு நாளும் நம் மூட்டுக்கள் சிறப்பாக வளமாக திடமாக இயங்கும். ஆசனம் ஒவ்வொன்றுமே உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகின்றது.
அந்த ஆசனங்களை ஒவ்வொரு நிலையில் வளைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உறுப்பு திடமாக இயங்குகின்றது. அந்த வகையில் தான் உட்கட்ட ஆசனம் மூட்டுகளுக்கு ஜாயிண்ட்களுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கின்றது. ஸோ எளிமையான ஒரு ஆசனம் உங்களை நாடி வந்துள்ளது. தொடர்ந்து பயிலுங்கள். மூட்டு வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.